வைக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். தம்பி, நான் ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி கேட்டேன், எங்க இருக்கண்ண? ஒரே கார்ல வந்திருக்குது. ஆளே கலந்த தொலைச்சிடுவேன். இப்படியே வாத்தா பாக்கணும். குழந்தைக்கு திருஷ்டி எடுக்கணும். நாய் கண்ணு, பேய் கண்ணு, தாய் கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எந்த கண்ணு பட்டாலும் அந்த கண்ணு கொல்லி வைக்க. சூப்பரா கண்ணா. எப்ப பாரு என் பிள்ளைய குத்தம் சொல்லுவீங்களே, மாலையும் கழுத்துமா எவ்வளவு அழகா வந்திருக்கான் பாருங்க. என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. ஃபெயிலான பேப்பர்லாம் பாஸ் ஆயிட்டேன் கண்ணா. கப்பு கிப்பு ஏதாவது கொடுத்தாங்களா? சுடுகாட்டுல சொப்பு தான் கொடுத்தாங்க. சும்மா இருங்க, எப்ப பாரு அவசகரமா பேசிட்டே இருப்பீங்க. ஆமா பேசாம இவ என்ன வேலை பார்த்தான் தெரியுமா? எவனோ ஒருத்த பிச்சைக்கார செத்ததுக்கு ரோட்ல அவன் படத்து மேல இருந்த மாலையை போட்டுட்டு கூத்தாடுறான். நான் எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டியே, அதான் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். நீயே பாரு. டேய், ஓ வேலையை நீயே பார்க்க முடியல. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்னோட மூஞ்சிய பார்த்து காரி துப்புறாங்கடா. வாத்தியார் உள்ள மக்கு மண்ணா கட்டினு. நான் காலேஜ் ப்ரொஃபஸர்ரா, ஆனா நீ ஆஃப்டர் ஆல் செகண்ட் ஹேண்ட் பைக் எல்லாம் வாங்கி விக்கிற சேல்ஸ்மேன்ரா. உனக்கு எனக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கடா? இஸ் இட் மேட்சிங் பா? மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அதை இதை எல்லாத்தையும் கழிச்சுட்டு அம்மா கையில கொடுத்து வெறும் 2,000 ரூபாய், அதுக்கு இவ்வளவு டைலாகா? நான் எவ்வளவு கொடுக்குறேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மாசம் எவ்வளவு நீ கணக்கு பாத்துக்கோ. ஆமா பெரிய கணக்கு. நான் உனக்கு சம்பாரிச்சு வாங்கி போட்ட நகையெல்லாம் அப்ப கடையில செகண்ட் ஹேண்ட் பைக்கா நிக்குது. எனக்கு தெரியும் சும்மாரா. சட்னி அரைச்சாச்சு, இப்ப வந்து நான் காலேஜ் போறமா? புக்க திறந்தா ஒரே சட்னி சாம்பார் வாசனை தான் வருது. டெய்லி இதுங்களால லேட்டா போக வேண்டியதா இருக்கு. டேய் போதும் விடுறா. அப்பா வந்துட்டேன். இத வந்துட்டமா?
இதாமா கொடுங்கப்பா, வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல. வண்டி வித்துட்டு முதல்ல புது வண்டி வாங்க. ஏய், பேர் சொல்லி கூப்பிட்டா உதைப்பேன்.